சாமுவேல் இரண்டாம் நூல் அதிகாரம் 9. யோனத்தானின் பொருட்டு சவுலின் வீட்டாருக்கு நான் கருணை காட்டுவதற்கு இன்னும் யாராவது இருக்கின்றனரா என்று தாவீது கேட்டார். சவுலின் வீட்டை சார்ந்த சீபா என்ற ஓர் பணியாளன் இருந்தான். அவனை தாவீதிடம் கூட்டிச் சென்றனர். நீதான் சீபாவா என்று அரசர் அவனிடம் கேட்க, அடியேன்தான் என்று அவன் பதிலிருத்தான். கடவுளின் கருணையை நான் சவுலின் வீட்டாருக்கு காட்டுவதற்கு இன்னும் யாராவது இருக்கின்றனரா என்று அரசர் கேட்டார். யோனத்தானின் இரு கால் ஊனமுற்ற மகன் ஒருவன் இருக்கிறான் என்று அரசரிடம் சீபா பதிலளித்தான். எங்கே அவன் என்று அரசர் அவனிடம் கேட்க, லோதபாரில் அம்மியலின் மகன் மாக்கீரின் வீட்டில் அவன் இருக்கிறான் என்று அரசரிடம் சீபா கூறினான். லோதபாருக்கு ஆள் அனுப்பி அம்மியலின் மகன் மாக்கீரின் வீட்டிலிருந்த அவனை அரசர் தாவீது கொண்டு வரச் செய்தார். சவுலின் புதல்வனான யோனத்தானின் மகன் மெவிபோசேத்து தாவீதிடம் வந்து முகம் குப்புற விழுந்து வணங்கினான். மெவிபோசேத்து என்று தாவீது அழைக்க, இதோவும் அடியான் என்று அவன் பதிலிருத்தான். தாவீது அவனிடம், அஞ்சாதே, உன் தந்தை யோனத்தானின் பொருட்டு நான் உனக்கு கருணை காட்டுவது உறுதி. உன் மூதாதை சவுலின் நிலம் அனைத்தையும் உனக்கு மீண்டும் கிடைக்கச் செய்வேன். நீ எப்போதும் என்னுடன் உணவருந்துவாய் என்று கூறினார். அவன் வணங்கி, நான் செத்த நாய் போன்ற பணியாளன், நீர் என்னை கடைக்கண் பார்ப்பதற்கு எனக்கு என்ன தகுதி உள்ளது என்றான். பிறகு அரசர் சவுலின் பணியாளன் சீபாவை அழைத்து, சவுலுக்கும் அவர் தம் அனைத்து வீட்டாருக்கும் உரியதெல்லாம் நான் உன் தலைவரின் பேரனுக்கு அளித்துவிட்டேன். உன் தலைவரின் பேரன் உண்பதற்காக நீயும் உன் பிள்ளைகளும் உன் பணியாளரும் அவனுக்காக நிலத்தை உழுது விளைச்சலை கொண்டு வருவீர்கள். ஆனால் உன் தலைவரின் பேரன் மெவிபோசேத்து எப்போதும் என்னுடன் உணவருந்துவான் என்று கூறினார். என் தலைவராம் அரசர் தம் பணியாளனுக்கு இட்ட கட்டளைப்படியே உம் பணியாளனும் செய்வான் என்று அரசரிடம் சீபா கூறினான். இளவரசர்களில் ஒருவரை போலவே மெவிபோசேத்து தாவீதுடன் உணவருந்தி வந்தான். மெவிபோசேத்துக்கு மீகா என்ற ஓர் இளம் மகன் இருந்தான். சீபாவின் வீட்டை சார்ந்த அனைவரும் மெவிபோசேத்தின் பணியாளராக இருந்தனர். இரு கால் ஊனமான மெவிபோசேத்து அரசருடன் தொடர்ந்து உணவருந்தி வந்தான். எனவே எருசலேமிலேயே தங்கியிருந்தான். குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் 12. தாவீது கீசின் புதல்வர் சவுலிடமிருந்து தப்பி தலைமறைவாய் சிக்லாகு என்னும் இடத்தில் தங்கியிருக்கையில் அவரிடம் வந்தவர்கள் இவர்களே. அவர்கள் போரில் தோள் கொடுத்த ஆற்றல் மிகு படை வீரர். அவர்கள் வில் வீரர். கவண்கல் எறிதற்கும் வில்லினால் அம்பு எய்தற்கும் வலக்கை இடக்கை பழக்கமானவர்களாயும் இருந்தனர். அவர்கள் பென்யமின் குலத்தவரான சவுலின் குடும்பத்தவர்கள். அவர்களுள் முதன்மையானவரான அகியேசர் யோவாசு இருவரும் கிபையாவை சார்ந்த செமாயாவின் புதல்வர்கள். அஸ்மவேத்தின் புதல்வர்களான எசியேல் பெலலேற்று பெராக்கா அனதோத்தியரான எகு. முப்பதின்மருள் ஆற்றல் மிக்கவரும் முப்பதின்மருக்கு தலைவருமான கிபயோனியர் இஸ்மாயா எரேமியா யகசியேல் யோகனான் கெதேராவியரான யோசபாத்து எலூசாய் எரிமோத்து பெயலியா செமாரியா அருப்பியரான செபத்தியா எல்கானா எஸ்யா அசரியேல் யோவேசர் கோராகியரான யாசோபெயாம் கெதோரியரான எரோகாமின் புதல்வர்கள் யோவேலா செப்தியா. பேராற்றலும் படைத்திறனும்
கேடையும் ஈட்டி கையாள்வதில் தேர்ச்சியும் சிங்கத்தின் முகமும் மலைவாழ் கலைமானின் வேகமும் உடைய காத்தியர் சிலர் பாலை நில அரணில் இருந்த தாவீதிடம் வந்து சேர்ந்து கொண்டார்கள். அவர்கள் யாரெனில், தலைவரான ஏட்சேர், இரண்டாவது ஒபதியா, மூன்றாவது எலியாபு, நான்காவது மிஸ்மன்னா, ஐந்தாவது எரேமியா, ஆறாவது அத்தாய், ஏழாவது எலியேல், எட்டாவது யோகனான், ஒன்பதாவது எல்சாபாது, பத்தாவது எரேமியா, பதினொன்றாவது மக்பன்னாய். இவர்களே காத்தின் புதல்வர்களான படைத்தலைவர்கள். இவர்களில் சிறியவர் 100 பேருக்கும் பெரியவர் 1000 பேருக்கும் சமம். யோர்தான் நதி கரை புரண்டு ஓடும் முதல் மாதத்தில் அதை கடந்து பள்ளத்தாக்குகளில் வாழ்ந்து வந்த யாவரையும் கிழக்கேயும் மேற்கேயும் துரத்தி அடித்தவர்கள் இவர்களே. பென்யமின் யூதா புதல்வர்களில் சிலர் அரணில் இருந்த தாவீதிடம் வந்தனர். தாவீது அவர்களை சந்திக்க வெளியே வந்து அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதான நோக்குடன் எனக்கு உதவி செய்ய வந்துள்ளீர்கள் என்றால் நான் உங்களை இதயபூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். மாறாக குற்றமற்றவனான என்னை என் எதிரிகள் கையில் ஒப்புவிக்கும் பொருட்டு வந்துள்ளீர்கள் என்றால் நம் முன்னோரின் கடவுள் அதை கண்டு தீர்ப்பு கோரட்டும் என்றார். அப்போது 30 தலைவராகிய அமாசாயை ஆவி ஆட்கொள்ளவே அவர், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள். ஈசாயின் மகனே, நாங்கள் உம்மோடிருப்போம். வெற்றி உமக்கே வெற்றி, உமக்கு உதவி செய்வோருக்கும் வெற்றி, ஏனெனில் உம் கடவுள் உமக்கு துணை நிற்கிறார் என்றார். அப்போது தாவீது அவர்களை சேர்த்து கொண்டு தம் படைக்கு தலைவர்கள் ஆக்கினார். தாவீது பெலிஸ்தியரோடு சேர்ந்து சவுலுக்கு எதிராக போரிடச் செல்கையில் மனாசேயருள் சிலர் அவரோடு சேர்ந்து கொண்டனர். பெலிஸ்திய தலைவர்கள் தங்களுக்குள் ஆலோசனை செய்து, தாவீது தன் தலைவன் சவுலோடு சேர்ந்து கொண்டால் நம் தலை உருளும் என்று சொல்லி அவர் உதவி பெறாமல் அவரை அனுப்பிவிட்டார்கள். தாவீது சீக்லாகுக்கு திரும்பி வந்தபோது மனாசேயருள் 1000 தலைவர்களான யோசபாத்து, எதியவேல், மிக்கேல், யோசபாத்து, எலிகு, சில்தாய் ஆகியோர் மனாசேயை விட்டு அவரோடு சேர்ந்து கொண்டனர். அங்கே வந்த கொள்ளைக்காரரை முறியடிக்க இவர்கள் தாவீதுக்கு துணை நின்றனர். ஏனெனில் இவர்கள் அனைவரும் வலிமை மிகு வீரர்கள், ஆற்றல் மிக்க படைத்தலைவர்கள். இவ்விதமாக தாவீதுக்கு உதவி செய்வோர் ஒவ்வொரு நாளும் அவருடன் வந்து சேர்ந்து கொண்டே இருந்தனர். எனவே அவர்கள் கடவுளின் படை என பெரும்படை ஆயினர். ஆண்டவரின் வாக்குறுதிப்படி சவுலின் அரசை தாவீதிடம் ஒப்படைக்குமாறு எபிரோனில் இருந்த தாவீதிடம் வந்த படைக்கலன் தாங்கிய தலைவர்களின் எண்ணிக்கை இதுவே. யூதா புதல்வரில் கேடயமும் ஈட்டியும் தாங்கி போர்க்கோலம் பூண்ட 6800 பேர். சிமியோன் புதல்வரில் போரிட தயாரான ஆற்றல் மிகு வீரர் 7100 பேர். லேவி புதல்வர்களில் 4600 பேர். ஆரோன் வழி வந்த தலைவரான யோயாத்தா மற்றும் அவரோடு இருந்த 3700 பேர். ஆற்றல் மிகு இளைஞரான சாதோக்கு மற்றும் அவர் மூதாதை வீட்டை சார்ந்த அதிகாரிகள் 22 பேர். பென்யமின் புதல்வரில் சவுலின் உறவினர் 3000 பேர். அவர்களில் பெரும்பான்மையோர் அதுவரை சவுலின் குடும்பத்திற்கு சார்பாய் இருந்தவர்கள். எப்ராயிம் புதல்வரில் ஆற்றல் மிகு வீரர் 20800 பேர். அவர்கள் தங்கள் மூதாதை வீட்டில் புகழ் பெற்றவர்கள். மனாசேயின் பாதி குலத்தில் 18000 பேர். அவர்கள் பெயர் பட்டியலின்படி தாவீதை அரசராக்குவதற்கு வந்தனர். இசக்கார் புதல்வரில் இஸ்ரேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று குறித்த காலத்தில் அறிவுரை வழங்கி வந்த நுண்ணறிவுடைய 200 தலைவர்கள்
மற்றும் இவர்கள் ஆணைக்கு கட்டுப்பட்டிருந்த இவர்களின் எல்லா உறவினர். செபுலோன் புதல்வரில் அனைத்து போர்க்கலன்களுடன் ஒரே மனத்தோராய் போருக்கு தயார் நிலையில் அணிவகுத்து நின்ற வீரர் 50,000 பேர். நப்தலியை சார்ந்த 1,000 அதிகாரிகளும் மற்றும் கேடயமும் ஈட்டியும் தாங்கிய 37,000 பேர். தானை சார்ந்த போருக்கு அணிவகுத்து நின்ற 28,600 பேர். ஆசேரை சார்ந்த போருக்கு தயார் நிலையில் அணிவகுத்து நின்ற 40,000 பேர். யோர்தானுக்கு அப்பால் ரூபன், காத்து, மனாசேயின் பாதிக்குலம் இவற்றை சார்ந்த அனைத்து போர்க்கோலம் போண்ட 120,000 பேர். இந்த போர் வீரர் அனைவரும் போர்க்கள அணிவகுப்பில் தாவீதை இஸ்ரேல் அனைத்துக்கும் அரசராக ஏற்படுத்துமாறு உறுதி பூண்டவராய் எபிரோனுக்கு வந்தனர். மேலும் எஞ்சியிருந்த இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஒரே மனதாய் தாவீதையே அரசராக்க விரும்பினர். அவர்கள் அங்கே தாவீதோடு உண்டு குடித்து 3 நாள் தங்கினார்கள். அவர்கள் உறவினர் அவர்களுக்காக எல்லாவற்றையும் தயார் செய்திருந்தனர். மேலும் இசக்கார், செபுலோன், நப்தலி நிலப்பகுதிகளில் அவர்களுக்கு அருகே இருந்தவர்கள் கழுதைகள், ஒட்டகங்கள், கோவேறு கழுதைகள், மாடுகள் ஆகியவற்றின் மீது ஏராளமான அப்பங்கள், உணவுக்கான மாவு, அத்திப்பழ அடைகள், திராட்சை பழ அடைகள், திராட்சை ரசம், எண்ணெய் ஆகியவற்றையும் மேலும் ஆடு மாடுகளையும் கொண்டு வந்தார்கள். இஸ்ரேல் மகிழ்ச்சியில் திளைத்தது. திருப்பாடல் 28. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். என் கற்பாரையே, என் குரலை கேளாதவர் போல் இராதேயும். நீர் மௌனமாயிருப்பீராகில் படுகொழியில் இறங்குவோருள் நானும் ஒருவனாக்கி விடுவேன். நான் உம்மிடம் உதவி வேண்டுகையில், உமது திரு தூயகத்தை நோக்கி நான் கையுயர்த்தி வேண்டுகையில் பதிலளித்தருளும். பொல்லாரோடு என்னை ஒழித்து விடாதேயும், தீயவரோடு என்னை அழித்து விடாதேயும். அவர்கள் தமக்கு அடுத்திருப்பாரோடு பேசுவதோ சமாதானம், அவர்களது உள்ளத்தில் உள்ளதோ நயவஞ்சகம். அவர்களின் செய்கைக்கேற்ப, அவர்களின் தீச்செயலுக்கேற்ப அவர்களுக்கு தண்டனை அளியும். அவர்கள் கைகள் செய்த தீவினைகளுக்கேற்ப அவர்களுக்கு தண்டனை வழங்கியருளும். அவர்களுக்கு தகுந்த கைமாறு அளித்தருளும். ஏனெனில் ஆண்டவரின் செயல்களையோ அவர் கைகள் உருவாக்கியவற்றையோ அவர்கள் மதிக்கவில்லை. ஆகையால் அவர் அவர்களை தகர்த்தெறிவார், ஒருபோதும் மீண்டும் கட்டி எழுப்பார். ஆண்டவர் போற்றி போற்றி, ஏனெனில் அவர் என் கெஞ்சும் குரலுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவர் என் வலிமை, என் கேடயம், அவரை என் உள்ளம் நம்புகின்றது. நான் உதவி பெற்றேன், ஆகையால் என் உள்ளம் களி கூர்கின்றது. நான் இன்னிசை பாடி அவருக்கு நன்றி கூறுவேன். ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை, தாம் திருப்பொழிவு செய்தவர்க்கு அவரே பாதுகாப்பான அரண். ஆண்டவரே, உம் மக்களுக்கு விடுதலை அளித்தருளும், உமது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும். அவர்களுக்கு ஆயராக இருந்து என்றென்றும் அவர்களை தாங்கிக் கொள்ளும்.